அப்படியே மாம்பழம் சின்னத்தில் வாக்கு கேட்டு எங்களுக்கு வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்கும் நமது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய கூட்டுறவு மத்திய கூட்டுறவு தலைவர் மரியாதைக்குரிய எஸ் ஆர் வெற்றிவேல் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரவேற்பை ஆற்றிய நகர கழக செயலாளர் மரியாதைக்குரிய பூக்கடை ரவி அவர்களுக்கும் மற்றும் பாபிரி டிப்டி சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு இப்ப இரட்டை இலச்சினத்தில் வாக்கு கேட்ட மரியாதைக்குரிய கோவிந்தசாமி அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கலந்து கொண்டிருக்கும் மாநில துணைத்தலைவர் சாந்தமூர்த்தி மற்றும் மாவட்ட செயலாளர் பெரியசாமி முன்னாள் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சண்முகம் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் என்ஜிஎஸ் சிவபிரகாசம் என்பி பெரியண்ணன் மற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் தருமபுரி நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியோர்கள் தாய்மார்கள் வியாபார மக்கள் அனைவருக்கும் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாம்பழம் சின்னத்தில் எனக்கு வாக்களித்து இந்த தருமபுரி நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவதற்காக மாம்பழத்தை வாக்களிக்க கேட்டுக்கொண்டு அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த பொறுப்பாளர் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அனந்த கிருஷ்ணன் அவர்களுக்கும் அவரை சார்ந்த கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் தலைமையிலான மரியாதைக்குரிய அந்த கட்சி புதிய கட்சிக்கும் மற்றும் புரட்சி பாரதம் தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் புகழேந்தி கையெழுத்திட்டு வழங்கியவர் நமது மருத்துவர் அன்புமணி ராமா செய்தோ. இவர் அந்த மருத்துவக் கல்லூரியில் இருதய பிரிவுக்கு தனியாக இல்லை. அதனால தருமபுரி மருத்துவக் கல்லூரியில் இருதய பிரிவுக்கு ஒரு தனி சிகிச்சை பிரிவை அமைத்து நமது மக்களுடைய பொதுமக்களுடைய உயிர் காக்க வேண்டும். அதற்கு மருத்துவர் நமது அன்புமணி ராமதாஸ் ஐயவர்கள் ஒரு பொறுப்பேற்று அந்த இருதய துறையை கொண்டு வரதுக்கு நான் கேட்டுக்கொண்டு அதே சமயத்தில் தருமபுரி மக்களுடைய அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் பாரத பிரதமர் மோடிஜி என்ன சொன்னார் ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்று தனியாக இந்தியா முழுவதும் திட்டமிட்டார். அந்த திட்டத்தின் அடிப்படை தருமபுரி நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் குடிநீர் வழங்குவதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அதற்காக கண்டிப்பாக எங்கள் அன்புமணி ராமதாஸ் ஐயோடு நாங்கள் இணைந்து பணியாற்றி இந்த நகர மக்களுக்கு பெற்று தருவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதே போல் சாலை வசதி மற்றும் சாக்கடை வசதிகளாம் கண்டிப்பாக பாடுபடுவேன் நிறைவேற்று பாடுபட்டு கேட்டுக்கொண்டு தருமபுரி நகர மக்களுக்காக பணியாற்றுவதற்கு இந்த சட்டமன்ற வேட்பாளரை நிறுத்தப்படுகிறேன். நான் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் எனக்காக அல்ல உங்களுக்காக இந்த பகுதி மக்களுக்காக நகர மக்களுக்காக சேவையாற்றுவதற்கு எனக்கு பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். உங்களுக்காக இந்த தருமபுரி தொகுதி வளர்ச்சிக்காக பாடுபடுகிறேன் என்பதை உங்கள் பாதம் தொட்டு வணங்கி மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க எனக்கு வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்ததாக இளையர்களின் எழுச்சி நாயகன் பாரத நாட்டிற்கு 108 ஆம்புலன்ஸை அர்ப்பணித்த அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாக்கு சேகரித்து பேசுவார்கள். என்னுடைய தங்கைகள் என்னுடைய சகோதரிகள் தாய்மார்கள் நிறைந்த மண் இந்த மண்ணிலே உங்களிடம் பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. கடந்த ஓராண்டு காலம் கரோனா தொற்றால் உங்களை சந்திக்க முடியவில்லை. மிகுந்த வேதனையில் ஓராண்டு காலம் இருந்தேன். இன்று மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களை பார்த்து சந்திப்பதிலே. இது தேர்தல் பிரச்சார கூட்டம் என்று நான் சொல்ல மாட்டேன், இது தேர்தல் மாநாடு என்று நான் சொல்வேன். அந்த வகையில் நம் கூட்டணியின் தேர்தல் மாநாடு இங்கே தர்மபுரி நகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில்